ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசன் ப்ரீமியம் சேனல். நாங்கள் வினோத். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜியோடைய ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ அது எந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அயன் ஃப்ளை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த மணி நம்ம செல் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னோட பிரேக் ஒன் பாயிண்ட் 17164 17500. ஸோ இந்த பிரேக் ஒன் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணிவிடுவோம். அதாவது இந்த செல்லிங் பொசிஷனுடைய சேஃப்டிக்காக பை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அதை நம்ம ட்ரெயில் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இப்போ மூவ் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இதனுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்கள் 6500, மேக்ஸிமம் லாஸ் 3400. இப்படி தான் இருக்கும் அயன் ஃப்ளை. இந்த மாதிரி அயன் ஃப்ளையில் வந்து நமக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த லாஸ் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் விட வந்து 0.5%, அதாவது 50% தான் இருக்குது. இந்த 50% லாஸையும் வந்து குறைக்கிறதுக்கான ஐடியாஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பண்ணலான்னா லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மட்டுமே பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பேசிக்காக ஒரு பையிங் மட்டும் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து போய் பாருங்கள். இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஆப்ஷன் ஆப்ஷரால் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் சிமுலேட்டர் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ லாஸ்ட் பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மந்த் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து சைட் வேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜனவரி மந்த் கான்ட்ராக்ட் நான் போய்க்கிறேன். எக்ஸ்பிரி டேட் ஃபஸ்ட்டு கிளர் செக் பண்ணிக்கலாம். ஜனவரி 25th, எக்ஸ் என் டேட் வந்து ஜனவரி 25th. ஸ்டார்டிங் டேட் ஜனவரி 1 வந்து நமக்கு வந்து சண்டே. ஸோ ஜனவரி 2 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆப்ஷன் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து செல்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறணும்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுவும் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு இண்டெக்ஸில் வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் வந்து எந்தளவுக்கு வந்து ப்ரீமியம் கரையுதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து பெனிஃபிட். இப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணலான்னா இந்த செல்லிங் இந்த ப்ரீமியத்தை வந்து அதிகமாக கவர் பண்ணுறது நமக்கு பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா வந்து ஒரு உங்களுக்கு 50 பாயிண்ட் மார்க்கெட் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடில் வந்து உங்களுக்கு 50 பாயிண்ட் ஏறதை விட புட் ஆப்ஷன் சைடில் 50 பாயிண்ட்டுக்கு மேலே கம்மியாகிறதா வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ரிடியூஸ் ஆகிறதா வந்து அதிகமாக இருக்கும். டைம் டிகேல வந்து நம்பர் 1 பேங்க் நிஃப்டி தான். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் பயர்ஸ் வந்து அதிகமாக வந்து லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி சைடில் நான் போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சைடில் போகும்போது தான் வந்து அயன் ப்ளே வந்து பக்காவாக இருக்குது. அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து ஜனவரி 2, 9:20 இதான் வந்து டைம். இந்த டைமில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா 43030 வந்து ஸ்பாட் இருக்குது. ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா வந்து 43228 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜனவரி 2, 9:20 நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபியூச்சர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 43220 இருக்குது. ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 43030 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்பாட் ப்ரைஸ்க்கு பார்க்கலாம். 43000 வந்து நம்ம வந்து ஷார்ட் ஷார்ட்ல போட போகிறோம். இப்போ 43000 நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கும்போது என்னென்னா கால் ஆப்ஷனில் 823 ரூபா இருக்குது, புட் ஆப்ஷனில் 600 ரூபா தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் எங்கே ஈக்குவலாக இருக்கும் அங்கே நான் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 43200, அதாவது கால் ஆப்ஷன் சைடில் 700 ரூபாயும் புட் ஆப்ஷன் சைடில் வந்து 694 ரூபா, அரௌண்ட் 700 ரூபா. இது எனக்கு கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 43200 செல்லிங் எடுக்கிறேன். 43200 ரெண்டு பக்கமும் வந்து செல்லிங் எடுக்கிறேன். இப்படி எடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பிரேக் ஒன் பாயிண்ட் பாருங்கள் 41794 இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 44606 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் நாம் என்ன பண்ணலான்னா 41790 பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக வந்து 41800 வந்து பை பண்ணுவோம். 44606 எக்ஸாக்ட்லி 41606 வச்சுக்கோ நம்ம பை பண்ணிக்குவோம். 41800 புட் ஆப்ஷன் பை, 44600 கால் ஆப்ஷன் பை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக நமக்கு வந்து லாஸ் வந்துருச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு சைடு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு சைடு லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஈவன் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி போட்டு ஈவன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து என்ன எப்படி வந்து போகுதுன்னு பார்ப்போம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணுறோம்னா எப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஒன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீச் ஆகுதோ அப்போ தான் வந்து பிரேக் ஒன் பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டேவாக வந்து நான் வந்து மூவ் பண்ணலாம். நமக்கு வந்து என்றைக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வருது, அதாவது பிரேக் இன் பாயிண்ட்க்கு என்றைக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் உள்ளே ட்ராவல் வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது, வெளியில் போகும்போது நமக்கு வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். அரௌண்டு பாருங்கள் 9:00 வந்துடுச்சு. ஓகே, எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் இன் பாயிண்ட், ஓகே கரெக்டாக பிரேக் இன் பாயிண்ட் பிரேக் அவுட் கரெக்டாக ஆகிடுச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து 1700 நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோம். இதுதான் வந்து கரெக்டான டைம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ டவுன் சைடில் நமக்கு மார்க்கெட் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகுது கரெக்டுங்களா. இப்படி பிரேக் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, கால் சைடில் அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் பிரேக் இன் பாயிண்ட் என்ன இடத்துல இருக்குதோ அங்கே தான் அங்கேருந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரேக் இன் பாயிண்ட் எவ்வளோ 44,170 கரெக்டுங்களா. ஸோ 170ங்கும்போது வந்து 200 அரவுண்டு. இப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து செல் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே ஒரு ஆப்ஷன் செல் பண்ணிங்கன்னா தான் மார்க்கெட் இன்கேஸ் ரிவர்ஸ் ஆனால் கூட வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். இது வரைக்கும் நமக்கு வர வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, நமக்கு வந்து லாஸே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு லாட் தான் செல் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு லாட் தெரியுங்களா, நம்ம எல்லாமே ஒரு லாட் தான் பே பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம செல் பண்ணுறது ஒரு லாட், அதுவே இனஃப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 44,200 நம்ம வந்து நமக்கு வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ண போகிறோம். 44,200 எங்கே இருக்குது, 34,200 66 இருக்குது. நான் எப்பவுமே வந்து நேக்கட் செல்லிங் மோஸ்ட்லி வந்து பண்ணுறதுக்கு நான் சொல்ல மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஒரு 10 ரூபா ஆப்ஷன், ஏன்னா வந்து நம்ம மார்ஜின் பெனிஃபிட்காக வந்து ஒரு 10 ரூபா 12 ரூபா சம்திங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் ப்ரைஸில் இது இருக்கும். அதாவது 46,500 பார்த்தீங்களா, 500, 1,000 இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரைஸில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 12 ரூபாயில் வந்து நான் வந்து பை பண்ணிடுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து பொசிஷனில் வந்து நம்ம வந்து மார்ஜின் பெனிஃபிட்காக மட்டும்தான், மற்றபடி இந்த 12 ரூபா வந்து பெருசாக நமக்கு வந்து யூஸே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் லாஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சைடு கவர் ஆகிடும். இப்போ இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கப்புறம் மாடி வந்து நம்ம சார்ட்டு பார்க்கணுங்கிறத விட நமக்கு இதனோட ப்ரைஸ் இப்போ நம்ம செல் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் இது வந்து எப்போ வந்து 50% கீழே இறங்குதோ அப்போ நம்ம வந்து ரோலர் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து மேலே மார்க்கெட் இங்கே இருந்தால் கூட பிரேக் இன் பாயிண்ட்லேயே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் நகுந்தா கூட உங்களுக்கு பிரேக் இன் பாயிண்ட் அங்கேயே தான் இருக்கும், பிரேக் இன் பாயிண்ட் ப்ரீச் ஆன மாதிரி தான் காட்டும். அதனால் நம்ம வந்து இதுக்கப்புறம் பிரேக் இன் பாயிண்ட் பார்க்க தேவையில்லை. இந்த அட்ஜஸ்ட் பண்ண லெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 60 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறோம்ல, அது இது மட்டும் பார்த்தாலே போதும் ஓகேங்களா. அதுதான் தேவை நமக்கு. இப்போ இந்த 60 ரூபா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எப்போ 50% ஆகுதோ அப்போ வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இங்கே 60 ரூபாய் இருக்குங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மூவ் பண்ணலாம். ஸோ ஒன் டேக்கு மூவ் பண்ணுறோம், மறுபடியும் மூவ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் இப்போ 400 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் என்னோடய பிஎன்எல் பாருங்கள், 48 ரூபாயில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இன்னும் மூவ் பண்ணலாம், 31 ரூபா ஓகே. இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து லாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 50% வந்துருச்சுங்களா, 31 ரூபா 32 ரூபா ஓகேங்களா. இந்த ரவுண்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதே கவர் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி கவர் பண்ணலாம்னா ஈக்குவல் டு 31 ரூபா 60 பைசா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது 60 ரூபாயில் நம்ம வந்து செல் பண்ண பார்த்தீங்களா, திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம் சேம் 60 ரூபாயில் இருக்கிற ஆப்ஷன்ஸே நம்ம செல் பண்ணலாம். கால் ஆப்ஷன் சைடில் 60 ரூபாயில் வந்து எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், 54,62 ஓகே தான். இது கூட வச்சுக்கலாம், தப்பே இல்லை. 13,700 இப்போ இதை நம்ம செல் பண்ணிவிட்டு ஃபர்தராக பார்க்கும்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் லாஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஃபர்தராக வந்து விடலாம். இங்கே பாருங்கள் லாஸ், இப்போ நம்ம செல் பண்ணது வந்து நமக்கு வந்து லாஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஓவரால் நமக்கு வந்து ப்ராஃபிட் 1000 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுமே காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே மறுபடியும் நெக்ஸ்ட் டே இங்கே 300 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் வரலாம், 800 ரூபா. ஏன்னா இதுவும் பாருங்கள் 800 ரூபாயில் வந்துடும்போது நமக்கு வந்து பாதிய ப்ரீமியம் குறைஞ்சிருச்சுங்களா. இதுவும் பாருங்கள் கரெக்டாக 27 ரூபாய்க்கு வந்துடுச்சு ஓகே தான், பக்காவான டைமிங். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதான் வந்து கரெக்டான டைம், இதை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இதை கவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த செல்லிங்கை கவர் 27 ரூபா 25 பைசா ஓகே கவர் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுங்களா. இப்போ மூணாம் டைம் என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியான பேமெண்ட்லேயே நம்ம பண்ணலாம், இன்னும் கம்மியாக. அதாவது 60 ரூபாய்க்கு இப்போ 66 ரூபாயிலேருந்து மறுபடி இப்போ 62 ரூபாய்க்கு வந்தாங்களா, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ப்ரீமியர் ஏற வந்து நமக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டுருக்கோம், நம்ம செல் பண்ண பொசிஷனுக்கு பக்கத்தில். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 60 ரூபாய்க்கு கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் இருந்தாலும் சரி நம்ம செல் அடிச்சிடலாம். 51 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அடிக்கணும் கூட அடிக்கலாம், தப்பு இல்லை ஓகே. 300 செல் பொசிஷன். இப்போ பாருங்கள் நமக்கு மேக்ஸிமம் லாஸ் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொண்டு போகலாம் மார்க்கெட்டை. ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள் மார்க்கெட்டு 9000 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு.
மார்க்கெட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ஜனவரியில் வந்து 25ஆம் தேதி தான். எப்பவுமே மந்த் எண்ட் எக்ஸ்பிரி டே பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே ஹை வோல்டாலிட்டியாக இருக்கும். எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஹை வோல்டாலிட்டி இல்லாத நாளுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ மந்த் எண்ட் எக்ஸ்பிரி வந்து ரொம்ப ரொம்ப வோல்டாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நான் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது எல்லாமே சஜன் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிங்கன்னா வந்து எக்ஸ்பிரி டேல ஈவினிங் வரைக்கும் கொண்டு போக வேணாம். முடிஞ்ச அளவுக்கு புதன்கிழமை ஈவினிங்கே க்ளோஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா எக்ஸ்பிரி டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் மொமெண்ட்டம் நம்மளுடைய என்டையர் ப்ராஃபிட்டையும் வந்து கொலாஸ் பண்ணி விட்ரும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மினிமம் 24ஆம் தேதிக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 13,000 ப்ராஃபிட் இருக்குது, கிட்டத்தட்ட 14,000 ப்ராஃபிட் இருக்குது. க்ளோஸ் பண்ணுறா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 24ஆம் தேதிக்கு போகிறேன், காலைல 10 மணி மூவ் பண்ணுறேன். ஈவினிங் வரைக்கும் நான் மூவ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இன்டர்டே பிளேயர்ஸுக்கு நான் வந்து குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறது தான், அதாவது மோஸ்ட்லி வந்து 2.5க்கு மேலே வந்து ட்ரேடு பண்ணாதீங்க, முடிஞ்சளவுக்கு வெளியே வந்துக்கோங்கன்னு சொல்கிறது தான். இங்கே பாருங்கள், ஸோ இப்போ வந்து 2:20 ஆச்சு, இந்த டைம்லேயே வெளியே வந்துடலாம். ஏன்னா 14,000 ரூபா வந்து ரவுண்டாக ப்ராஃபிட் இருக்குது, இது வந்து சூப்பரான ப்ராஃபிட், இனஃபான ப்ராஃபிட்டு, முடிஞ்சளவுக்கு வந்து வெளியே வந்துடுங்க சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏன்னா நம்ம வந்து ஒரு கவுண்டர் அதாவது ஒரு அயன் ப்ளே போட்டோம்னா அதுக்கப்புறம் மோடி வந்து என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு செல்லிங் மார்க்கெட் எந்த சைடு பிரேக் ஆகுதோ ஆப்போசிட் சைடில் மட்டும் என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து செல் அடிச்சுட்டே வந்துட்டே இருக்கிறோம். இதுதான் வந்து கான்செப்ட். இது ஒரு பையிங் பண்ணி வச்சுருக்கோம். இது பையிங் எதுக்காகனா இது வந்து ஜஸ்ட் ஃபார் கேபிட்டல் ப்ரொடக்ஷன், அதாவது நம்மளுடைய செல்லிங் போர்ஷனுடைய ஹெட்ஜுக்காக, நம்மளுடைய மேக்ஸிமம் மார்ஜின் வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த வந்து பையிங் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பையிங் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, இது விட்டுருங்க, கடைசி வரைக்கும் விட்டுருங்க, இது வந்து நமக்கு வந்து டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல சரிங்களா. இதை விட்டு செல்லிங் மட்டும் ரோல் ஓவர் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு போனாலும் சரி நீங்கள் ரோல் ஓவர் பண்ணிட்டே வாங்க, எப்போ ரிட்டர்ன் வந்தாலும் சரி நமக்கு வந்து ப்ராஃபிட் தான், பிரச்சனையே கிடையாது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் அழகாக வந்துடும், அதனால் வந்து ஒரே பண்ணிக்காதீங்க, மெதுமெதுவாக வந்து அழகாக செல் பண்ணிட்டே வாங்க. நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா மந்த்தும் வந்து ஹெவியாக மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருவா, ஏதாவது ஒரு சில மந்த் மட்டும்தான் ஹெவியாக மொமெண்டம் கொடுக்கும். அப்படி கொடுத்தாலும் ஒன் சைடு தான் போகும், ஒன் சைடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிளாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் பார்த்திங்கன்னா வந்து தைரியமாக வந்து அயன் ஃப்ளை நீங்கள் கொண்டு போகலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், பெட்டராகவும் இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து அயன் ப்ளே சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜியும் கூட. இந்த இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நான் கவர் பண்ணியிருக்கேன், ரெண்டு அட்ஜஸ்மெண்ட் கவர் பண்ணியிருக்கேன். இந்த அயன் ப்ளேயோட ஃபஸ்ட் பையிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு எப்படி பையிங் மட்டும் ஆகி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க செல்லிங். இன்னும் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து பையிங் செல்லிங் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன், அது இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மியான மார்ஜின், ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அயன் ப்ளே போகிறதுக்கு வந்து மினிமம் வந்து 40-45,000 தலை போதும். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரெட் மாதிரி தான் போகிறோம், பையிங் செல்லிங் தான் போடுறோம், ஒரு 22-25,000 இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான், ஒரு 30,000 மேக்ஸிமம் போடுங்களேன், 30,000 போட்டால் கூட உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து 1 lakh வந்துடும். அப்படி 1 lakh நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நெட் பிஎன்எல் 14,000 ரூபா. நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலும் மினிமம் 10-15% வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடச்சிரும், பக்காவாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு போங்க. நான் சில பேருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் நேக்கடு பையிங் பண்ணி எத்தனை நாள் சர்வே ஆகிறீங்கன்னு தெரியாது, பட் வந்து கட்டாயமாக சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி நீங்கள் வந்து நம்ம ட்ரேடு பண்ணோம்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் லாங் டைமில் வந்து ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டில் இருக்கலாம், பிரச்சனையே இருக்காது. இதுதான் வந்து மிக ரொம்ப 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 பெனிஃபிட்டானது, உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே வராது. இன்டர்டில் சின்ன சின்ன அப் அண்ட் டவுனை பற்றி நீங்கள் ஓடி பண்ணிக்க தேவையில்லை, நீட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், உங்கள் வேலையை பார்த்துட்டு நீட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இதுக்காக தான் சொல்கிறது அயன் ப்ளே எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு சரிங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினெட்டாக நான் க்ளியர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.